அட்சய பாத்திரம் திட்டத்தின் காப்பிதான் திமுகவின் காலை சிற்றுண்டி திட்டம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணாமலை பாஜக மாநில தலைவரான பிறகுதான் கட்சியில் உறுப்பினர்கள் இணைவது குறைந்துள்ளதாக கூறுவது தவறு என்று கூறினார். மேலும் கலாட்சேத்ரா விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அக்ஷய பாத்ரா என்ற ஒரு என்ஜிஓ, அந்த அவங்க வந்து இந்தியா முழுவதும் இலவசமாக உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மாணவர்களுக்கு. இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாடர்னைசேஷன் கிச்சனுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கணும்ன்ட்டு அந்த அக்ஷய பாத்திரம் வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் வந்து முதலமைச்சர்களை அவர்களுடைய உத்தரவு வேணும் அப்படின்ட்டு முதலமைச்சரை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர்கிட்டையும் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்டையும் அந்த அமைப்பினர் வந்து சென்று அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்கு வரலும் கொடுக்கல. நம்ம எப்பயுமே சொல்லுவோம், திமுக ஆனது ஸ்டாம்ப் அடிக்க போவாங்க அப்படின்ட்டு ஸ்டாம்ப் அடித்து இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி காப்பி பண்ணுறாங்களோ காப்பி பண்ணுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. 20,000 மாணவர்கள் பயன்பெறுகின்ற அந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் உடனடியாக முன்வந்து அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். மும்பையில் முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானியின் கலாச்சார மைய திறப்பு விழாவில் நாட்டு நாட்டு பாடலுக்கு ராஷ்மிகா மந்தனா அலியா பட் ஆட்டம் போட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது கலாச்சார மையம் மூலம் இந்திய கலாச்சார நிகழ்வுகளை உலக அளவில் கொண்டு செல்ல நீதா அம்பானி திட்டமிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இந்த கலாச்சார மைய திறப்பு விழாவில் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலுக்கு நீதா அம்பானி நடனமாடினார். பின்னர் ஆஸ்கர் புகழ் நாட்டு நாட்டு பாடலுக்கு ராஷ்மிகா மந்தனாவும் ஆலியா பட்டும் நடனமாடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். சென்னை விருகம்பாக்கத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள குட்லக் ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சூர்யா பங்கேற்று ஸ்டுடியோவை திறந்து வைத்தார். இயக்குனர் ஹரி மற்றும் நடிகர் விஜயகுமார் ஆகியோரின் குடும்ப நிறுவனமான குட்லக் ஸ்டுடியோ திரைப்படங்களுக்கான எடிட்டிங், டப்பிங், கிராபிக்ஸ் தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே பட்டப்பகலில் தேயிலை தோட்டத்தில் நடந்து வந்த புலியால் அந்த பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். எடக்காடு பகுதியில் உள்ள ஆடமனை கிராமத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றனர். அப்போது புலி ஒன்று நடந்து வருவதை பார்த்த தோட்ட ஊழியர்கள் அச்சமடைந்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் புலியை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மீண்டும் கரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமான பயணிகளுக்கு கரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் புதிய வகை கொரோனா தொற்றானது வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்த மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் ஒரு விமானத்திற்கு 2% பேர் என்ற வீதத்தில் கொரோனா பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. ஆன்லைன் ரம்மியால் தம்பியை அண்ணனே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான நல்லத்தம்பி என்பவர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக 500,000 ரூபாயை இழந்ததுடன் தனது அண்ணன் முத்துராஜிடம் 300,000 ரூபாய் கடனாக வாங்கி அந்த பணத்தையும் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். இந்த நிலையில் பணத்தை தராமல் நல்லத்தம்பி இழுத்தடித்ததால் ஆத்திரமடைந்த முத்துராஜ் நேற்று இரவு தம்பியை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல்துறையினர் நல்லத்தம்பியின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறுபயன்பாடு தானியங்கி ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா ஏரோநாட்டிக்கல் மையத்தில் இருந்து சினோக் வகை ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பப்பட்ட ஏவுகணை தரைமட்டத்தில் இருந்து 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் புவி வட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது. பின்னர் தரைக்கட்டுப்பாட்டு மைய உத்தரவுக்கிணங்க மீண்டும் ஹெலிகாப்டரில் பத்திரமாக ஏவுகணை தனது இலக்கிற்கு திரும்பியது. உலக நாடுகளிலேயே முதன்முறையாக மறுபயன்பாடு தானியங்கி ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பீகார் மாநிலத்தில் ராமநவமி கொண்டாட்டத்தின் போது இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியதில் ஒருவர் பலியானார். 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்த மோதல் தொடர்பாக 80 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் கலவரம் ஏற்பட்ட ரோஹ்தாஸ் மற்றும் நாலந்தா மாவட்டங்களில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நாலந்தா மாவட்டத்தின் பீகார் ஷரீஃப் பகுதியில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பலியானதாகவும் ரோஹ்தாஸ் மாவட்டம் சாசாராம் நகரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பலர் படுகாயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோதல் சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், மோதலோ கலவரமோகோ ஏற்படாத இரு மாவட்டங்களில் தற்போது கலவரம் ஏற்பட்டதற்கு சமூக விரோதிகளே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சுகாதார உரிமை சட்டத்திற்கு எதிராக 13வது நாளாக மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். இதனால் நோயாளிகள் பெருத்த அவதிக்குள்ளாகி வருவதுடன் சிகிச்சைக்காக அண்டை மாநிலங்களுக்கு சென்று வருகின்றனர். அவசர காலத்தில் உரிய மருத்துவ வசதி கிடைக்காமல் ஒருவர் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ராஜஸ்தான் அரசு சுகாதார உரிமை சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. அதாவது அவசர சிகிச்சை கோரி வருவோருக்கு மருத்துவர்கள் இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் மருத்துவர்கள் அனைவரும் இந்த சட்டத்தை தீவிரமாக எதிர்த்து வருகின்றனர். 13வது நாளாக மருத்துவர்களின் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் நோயாளிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோடி என்ற சமூகம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சூரத் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்யவுள்ளார். முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான புர்னேஷ் மோடி தொடுத்த இந்த வழக்கில் கடந்த 23ஆம் தேதி ராகுல்காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. எனினும் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியிருந்தது. இந்நிலையில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யக் கோரியும் தண்டனைக்கு இடைக்கால தடை கோரியும் சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நாளை ராகுல்காந்தி முறையீடு செய்ய உள்ளதாக தெரியவந்துள்ளது. டெல்லியில் பிஸ்டலை கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிஸ்டலை கொண்டு கேக் வெட்டிய காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் நெபுசராய் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து 0.315 ரக நாட்டு துப்பாக்கியையும் 2 துப்பாக்கி குண்டுகளையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்திய பின் கைது செய்தனர். திருப்பதி அருகே நள்ளிரவில் கார் மீது பெட்ரோல் ஊற்றி மென்பொறியாளரை மர்மநபர்கள் எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொப்புராஜப்பள்ளி கிராமத்தில் கார் ஒன்றின் மீது மர்மநபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். இதில் காரில் இருந்த வெதுருகுப்பம் மண்டலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் நாகராஜு தீயில் கருகி உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் எரிந்த நிலையில் நாகராஜுவின் சடலத்தை மீட்டனர். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை கலாட்சேத்ரா உதவி ஆசிரியர் ஹரிஷ் பத்மநாபன் தலைமறைவாகியுள்ளார். சென்னை கலாட்சேத்ரா கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் அவர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கடந்த 30ஆம் தேதி ஹைதராபாத் சென்றிருந்த உதவி பேராசிரியர் ஹரிஷ் பத்மன் தலைமறைவாகியுள்ளார். கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்கும் வகையில் முன்ஜாமீன் பெறுவதற்காக தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் புகார் அளித்த கேரளாவைச் சேர்ந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அடையாறு உதவி ஆணையர் தலைமையிலான அனைத்து மகளிர் காவல் நிலைய தனிப்படை காவல்துறையினர் கேரளா விரைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சருகு வளையப்பட்டியில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஐயனார் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நைனான் கண்மாயில் நடைபெற்ற இந்த விழாவில் சருகு வளைப்பட்டி ஐயனார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சாதி மத பேதமின்றி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழா துவங்கியதும் கண்மாய்க்குள் உற்சாகத்துடன் இறங்கிய மக்கள் கட்லா, உழுவை, கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி முதலான நாட்டு வகை மீன்களை பிடித்து சென்றனர். Thank you.
எங்கள் ஊரில் நயிலாங்கம்மா அழியுது. அங்கேருந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் வேனு பஸ்ஸு ஆட்டோ எல்லோரும் வந்தாங்க. வந்து நல்லா மீன் பிடிச்சி கட்டலாம் சீஸ் கட்டலாம் எல்லோரும் நல்லா சீஸ் கட்டலாம் விளையாடிட்டு எல்லா மீனும் நல்லா தான் பெரியவங்களாம் நல்லா மீன் பிடிச்சாங்க. சின்னால் எல்லாத்துக்கும் நல்லா மீன் பலசாரம் பிடிச்சி சாப்பிட்றாங்க. அப்போ ஆந்திர மாநிலம் திருப்பதியில் திருடப்பட்ட செல்போன்களை அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடித்து பக்தர்களுக்கு இலவசமாக கொரியர் மூலம் காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். திருப்பதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் செல்போன் திருட்டு சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெற்று வந்தன. இதையடுத்து மொபைல் ஹண்ட் என்ற பெயரில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றை காவல்துறையினர் பொதுமக்களிடம் அறிமுகம் செய்தனர். அதில் செல்போனை பறிகொடுத்த நபர் தேவையான தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினரின் சைபர் லேப் நிபுணர்கள் செல்போனை டிராக் செய்து கண்டுபிடிக்கின்றனர். அந்த வகையில் பக்தர்கள் தவறவிட்ட 780 செல்போன்களை மீட்டு கொரியர் சர்வீஸ் மூலம் இலவசமாக உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை சீரமைப்பு பணிகளை தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் ஆய்வு செய்தார். கடந்த ஆண்டு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்றதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகள் பழுதடைந்துள்ளன. இந்த நிலையில் திருவிக நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணிகளை இறையன்பு நேரில் ஆய்வு செய்தார். இதேபோல தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ரமணா நகர் இளங்கோவன் தெருவில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். அகிம்சையை வலியுறுத்தி வன்முறையற்ற சமூகத்தை அமைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னை பெசன்ட் நகரில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 5000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் என்ற பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகையும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன.